செஞ்சியில இந்த ராணி கோடையோட லொகேஷன் பாத்தீங்கன்னா செஞ்சியில இருந்து திருவண்ணாமலைப்புறம் வழியில வலதுபுறமா இருக்கிற கோட்டை தான் வந்து கிருஷ்ணகிரி கோட்டை அழைக்கிறது ராணி கோட்டை. வலதுபுறமா திருவண்ண உடனே கொஞ்ச தூரம் நீங்க நடந்து வந்தீங்கன்னா கீழே கோட்டை கீழே வந்து ஏஎஸ்ஏட ஆபீஸ் இருக்கும். அந்த ஆபீஸ்ல நீங்க டிக்கெட் எடுத்துட்டு படிக்கட்டை ஏற ஆரம்பிக்கலாம். டிக்கெட்டோட எல்லாம் 25 ரூபா வரும் ஒரு ஆளுக்கு. கவுண்டர் டிக்கெட் எடுத்துக்கோங்க. இங்க இருந்து ஆரம்பிக்குது படிக்கட்டு. இங்க இருந்து ஒரு 6 அடி உயரம் தான் இந்த கோட்டை. இங்க இருந்து ஒரு 3 மடங்கும் இருக்கு. 3 மடங்கும் தாண்டமா ஒரு கோட்டைக்கு போயிடலாம். படிக்கட்டுல ஏற ஆரம்பிக்கலாம் வாங்க. முதல் மண்டபம் தாங்கன்னா ஒரு கண்காணிப்பு கோபுரம் இருக்கு. எதிரிகளோட நடமாட்டத்தை அங்க போயிட்டு வீடு இருக்குன்னு பாக்கலாம். ராணிக்கோட்டையோட உயரம் வந்து 6 அடி. அதனால வந்து மொத்த படிக்கிறோட எண்ணிக்கை வந்து 800 தான். அதனால வந்து எல்லாருமே இந்த கோட்டையை ஏறி பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து எளிதா தான் இருக்கும். மலை மேல கருங்கல்ல கொண்டு ரொம்ப உயரமான கட்டிடங்களை இதை போட்டு கட்டிருக்காங்க. தானிய களஞ்சியங்களை பயன்படுத்த இதை பார்க்கும் போது ரொம்ப நம்மளுக்கு ஆச்சரியத்தின் சமைப்பையும் ஏற்படுத்துது. அது சுத்தியுமே இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இங்க வந்து அரசர்கள் வந்து வாழ்ந்து இருக்கக்கூடிய அளவுகள் வந்து கட்டிடங்கள்லாம் இருக்கு. அதுக்கடுத்து அங்க வந்து ஒரு ரங்காதர் கோயில் இருக்கு. நம்ம அதெல்லாம் அங்க போய் பாக்கலாம். மக்கள் எல்லாமே இந்த கோட்டையில ராணி வாழ்ந்தாங்க, அதனாலதான் இந்த கோட்டையை ராணி கோட்டை அழைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது அப்படி இல்ல. இந்த கோட்டையோட உண்மையான பேர் வந்து கிருஷ்ணகிரி கோட்டை. இந்த கோட்டைக்கு எதிர இருக்க கோட்டை தான் வந்து ராஜகிரி கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோட்டை தான் பிற்காலத்த மறி வந்து ராஜா கோட்டைன்னு அப்படி அழைக்கிறாங்க. ராஜா கோட்டை என்று அழைக்கப்பட்ட ராஜகிரி கோட்டைக்கு எதிரே இருந்த காரணத்தால இந்த கோட்டைய ராணி கோட்டை என்று அழைச்சாங்க. இந்த கோட்டையோட உண்மையான பேர் வந்து கிருஷ்ணகிரி கோட்டை தான். நினைக்கிறேன்.